ஏழுமலையானை தரிசிக்க ஒரு தனி மரபே இருக்கிறது அதாவது நேரடியாக திருமலை ஏறி அவரை தரிசிக்க கூடாதாம் முதலில் கீழே திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாளை சேவிக்க வேண்டும் பிறகு அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து உளமாற வணங்க வேண்டும் அதற்கு பிறகு திருமலை ஏரி வராக தீர்த்தக்கரையில் கோயில் கொண்டிருக்கும் வராகரை தரிசிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மலையப்பன் என்று சொல்லப்படும் ஏழுமலையானை கோவிந்தனை வேங்கடவனை சேவிக்க வேண்டும் இந்த நடைமுறை இப்போதே வழக்கமல்ல பகவத் ஸ்ரீ ராமானுஜர் காலத்திலிருந்து அவர் தொடங்கி பின்னால் வந்த அனைத்து ஆச்சாரியர்களும் கடைபிடித்து வந்த சம்பிரதாயம் முதலில் கோவிந்தராஜ பெருமாளை ஏன் தரிசிக்க வேண்டும் என்றார் இவர் வேங்கடவனின் அண்ணன் என்று போற்றப்படுகிறார் சிதம்பரத்தில் கோயில் கொண்டிருக்கும் தில்லை திருச்சித்திர கூடத்தானான கோவிந்தராஜனே இவர் என்று புராணம் சொல்கிறது அதாவது தில்லை கோவிந்தராஜன் இந்த பகுதிக்கு வந்திருந்த போது இந்த இடத்தின் எழிலில் மனதை பறிகொடுத்து இங்கேயே தங்கிவிட்டதாகவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்காக ஒரு கோயில் எழுப்பப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அதே சயன கோலத்தில் அற்புதமாக தரிசனம் தருகிறார் இந்த திருப்பதி கோவிந்தராஜ பெருமாளும் இவருடைய கோயில் மிக பெரியதாக விளங்குகிறது பளபளக்கும் கலசங்களுடன் மின்னும் ராஜகோபுரத்தினுள் சென்றால் வலது பக்கத்தில் நரசிம்மர் நமக்கு ஆசியளிக்கிறார் அடுத்து இருபுறங்களிலும் மணவாள மாமோனிகள் ரங்கநாத சுவாமி சக்கர தாழ்வார் கோதண்டராமர் ஆகியோர் சன்னதிகள் நம்மை வாழ்த்தி மூலவர் அரளாசி பெற அன்புடன் உள்ளே அனுப்பி வைக்கின்றன கோதண்டராமர் வித்தியாசமான கோலத்தில் அருள்கிறார் கண்கள் இரண்டும் ஜொலிக்கின்றன வட இந்திய பாணியில் காட்சி தரும் இவரை அயோத்தியின் சக்கரவர்த்தி என்று விவரிக்கிறார்கள் காசியைச் சேர்ந்த பைராகி மடம் எனப்படும் பூகா மடத்தின் ஆதரவில் இந்த ராமர் கோயில் துலங்குகிறது இவருக்கு எதிரே பூகோ தீர்த்தம் அமைந்துள்ளது ராமர் அபிஷேகத்திற்கு இந்த தீர்த்தத்திலிருந்து தான் நீரெடுத்து செல்கிறார்கள் இன்னும் உள்ளே சென்றால் புண்டரீகவல்லி தாயாரை சேவிக்கலாம் தாயாரின் உற்சவ விக்கிரகம் மகாலட்சுமியாக வணங்கப்படுகிறது தாயாரின் கருணை ததும்பு வெளிகள் பறிவுடன் நோக்குவதாலேயே வேங்கடவனின் தரிசனம் இனிதே நிறைவேறும் என்ற நம்பிக்கை வலுப்பெறுகிறது அனந்தாழ்வார் மதுரகவி ஆழ்வார் கூரத்தாழ்வார் ராமானுஜர் கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆகியோர் அடுத்தடுத்து கொலுவிறந்து தாயாரின் அருளை மேலும் உறுதிப்படுத்துகிறார்கள் பின்னால் யாகசாலை கருவறையை வலம் வந்தால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் அதனை வலியுறுத்துகிறார்கள் கருவறையில் கோவிந்தராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் கடைக்கண்ணால் நம்மை பார்த்தபடி கவலைப்படாதே வந்த வேலை மன நிறைவாக முடியும் என்று ஆசிர்வதிக்கிறார் தில்லை கோவிந்தராஜனை தரிசித்தவர்கள் இந்த திருவுருவை காணும் போது சிதம்பரத்தில் தான் இருக்கிறோமோ என்று வியப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் அதே தத்ரூப அமைப்பு இவர் காலடியில் மது கைடவர் என்ற இரு அறக்கர்கள் தம் அகங்காரத்தை சமர்ப்பித்து சரணடைந்திருக்கிறார்கள் திருப்பரக்கடல் சாட்சியாக ஆதிசேஷன் மீது நான்கு திருக்கரங்களுடன் சயனித்திருக்கிறார் பெருமாள் திருமலையில் வேங்கடவன் கோயில் கொள்வதற்கு முன்னாலேயே இவர் இங்கே திருப்பதியில் ஸ்தாபிக்கப்பட்டதால் இவரை ஏழுமலையானுக்கு அண்ணன் என்றே சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மலை மீது தம்பிக்கு வசூலாகும் காணிக்கைகளை தினமும் பல்லக்கு மூலமாக சுமந்து வந்து இந்த அண்ணனிடம் சமர்ப்பிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது தம்பியின் வருமானத்தை முறைப்படுத்தி பாதுகாக்கும் ஆடிட்டர் இந்த அண்ணன் மொத்த பணம் நகைகள் பிற காணிக்கைகளை கொண்டு வரும் அந்த சம்பிரதாயம் இப்போது மாறி கணக்கு மட்டும் சமர்ப்பிக்கப்படுவதாக சொல்கிறார்கள் இதனாலேயே முதலில் இவரை தரிசித்து வேங்கடவரை தரிசிக்க அனுமதி பெற வேண்டும் என்பது சம்பிரதாயம் இந்த கோவிந்தராஜர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு கோயில் கொண்டவர் என்கிறார்கள் இதே கோயிலில் ருக்மணி சத்யபாமா சமேதராக பார்த்தசாரதி பெருமாளை அமர்ந்த கோலத்தில் தரிசிக்கலாம் கையில் செங்கலினீர் புஷ்பத்துடன் ஆண்டால் வித்தியாசமாக கோவிந்தராஜருக்கு வலது பக்கத்தில் சந்நிதி கொண்டிருப்பதும் தனி விசேஷம்தான் கோவிந்தராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக திருச்சானூரில் கோலச்சும் அலர்மேல் மங்கை தாயாரை சேவிக்கலாம் தனித்திருந்து திருமாரின் பெருமைகளை விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அலர்மேல் மங்கை இந்த பத்மாவதி தாயார் இந்த தலத்துக்குள் நுழையும் போதே தன் தென்றல் வீசுகிறது அது பத்மசரோவரம் என்ற பத்மாவதி தீர்த்தத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நம்மை அரவணைத்து குளிர்விக்கிறது சற்று சொர்ணமுகி ஆற்றிலிருந்து இந்த தீர்த்தத்திற்கு நீர் வருவதாக சொல்கிறார்கள் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச பஞ்சமி நாளன்று தாயார் பிரம்மோற்சவ கொண்டாட்டத்தின் போது இங்கே தீர்த்தவாரி நடக்கிறது படிகளேறி கோயிலுக்குள் நுழையும் இடது பக்கத்தில் அத்தாணி மண்டபம் உள்ளே தாயார் திவ்ய தரிசனம் தருகிறார் இந்த உற்சவரின் சிரசின் மீது தங்க தாமரை கவிழ்த்து வைத்து அலங்காரம் செய்திருக்கிறார்கள் வெண்பட்டாடை அணிவித்து வைரப்பதக்கமும் மங்களத்தாலியும் நகைகளும் பூட்டி பேரழகு செய்திருக்கிறார்கள் இந்த அன்னை மேள தாளங்கள் முழங்க தீவெட்டி ஒளிகாட்ட பிரகார வலம் வருகிறாள் தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகள் விசேஷம் குறிப்பாக தை வெள்ளிக்கிழமைகள் அதி விசேஷம் திருமணம் பிள்ளை பேரு வேண்டும் பெண்கள் மஞ்சள் கயிற்றை தாயாருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் இப்படி ஆயிரக்கணக்கில் சேரும் சரடுகளை தாயாரை சுற்றி வைத்து வேறு அலங்காரங்களும் செய்து அர்ச்சனை தீபாராதனை செய்கிறார்கள் இவ்வாறு சரடு சமர்ப்பிக்கும் பெண்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுகின்றன இந்த தலம் கிருஷ்ணர் தாயார் கோவிலுக்கு தந்த இடம் என்கிறார்கள் இதற்கு சாட்சியாக கோபுரத்திற்கு நேராக கிருஷ்ணர் விக்கிரகம் ஆசியளிக்க காணலாம் அண்ணன் பலராமருக்கு தவம் செய்ய சிறந்த தலம் இது என்று பூமியை சுட்டி காட்டி கிருஷ்ணர் யோசனை சொல்ல அதன்படி பலராமர் தவம் மேற்கொண்ட தலம் இது அதே கோலத்தில் கிருஷ்ணரை இங்கே தரிசிக்கலாம் பலராமர் பாத ரட்சையுடன் காணப்படுகிறார் அதாவது யாத்திரைக்கு கிளம்பி வரும் கோலம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சௌந்தரராஜ பெருமாளையும் இங்கே தரிசிக்கலாம் தாயாரின் சன்னதியில் நித்ய கல்யாண பெருமாளாக ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறார் பத்மாவதி தாயாரை சுயம்பு வடிவம் என்கிறார்கள் இந்த தலம் ஸ்ரீபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது அதர்வண வேதத்தில் உள்ள ஐயாயிரத்தி நூற்றி பத்தொன்பது மந்திரங்களில் ஐயாயிரம் மந்திரங்கள் அலர்மேல் மங்கை தாயாரை போற்றியதாக உள்ளன தமிழ் சித்தர்கள் இந்த தாயார் மீது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாடல்கள் ஏற்றி பரிமளித்திருக்கிறார்கள் முக்கியமாக அகஸ்தியர் போகர் இருவரும் திருமயிலேயே தாயாரை தரிசித்து பாடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் புகழப்படும் இந்த பத்மாவதி தாயாரை முழுமையாக மனதார தரிசித்துவிட்டு விண்ணோக்கி உயர்ந்து நிற்கும் வேங்கடவனை தரிசிக்க புறப்படலாம் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தருமரின் காலம் முடிவுக்கு வந்தபோது கலியுகம் பிறந்தது அந்த கணத்திலிருந்தே எங்கும் அநியாயங்கள் அதர்மங்கள் அக்ரமங்கள் என்று மனித நேயமே இற்றுப்போகும் அளவுக்கு கொடுமைகள் விளைந்தன எந்த யுகத்திலும் ஆராஜகத்தை கண்டு கண்ணீர் வடித்து இறை அருளால் அதனை குறைக்கவோ அல்லது முற்றிலும் நீக்கவோ விளையும் முனிவர்கள் இந்த கலி துவக்கத்திலும் அதே முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதன்படி மகரிஷியின் தலைமையில் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார்கள் அப்போது அங்கே வந்தார் நாரதர் இந்த யக்னத்தின் பலனை யாருக்கு அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அவர்களோ வழக்கம் போல பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் தான் என்று பதிலளித்தார்கள் உடனே நாரதர் நீங்கள் நடத்தும் இந்த யாகம் கலியுக ஆரம்பத்திலேயே கொடுமைகள் தலைவிரித்தாடுவதைக் கண்டு அஞ்சி அதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வன்முறைக்கு வன்முறையே சரியான பதில் என்ற தீய கலாச்சாரம் வளர ஆரம்பித்திருக்கிறது இந்த சமயத்தில் பொறுமையுடன் மக்களின் மனதால் ஏற்படும் அவலங்களை சகித்துக்கொண்டு நிதானமாக அக்கறையுடன் அறிவுறுத்தி அவர்களை சற்றும் உதாசீனப்படுத்தாமல் திருத்தும் மன்மையான சுபாவம் கொண்டவர்தான் இப்போதைய நிலைமையை சீர்படுத்தக்கூடியவர் நீங்கள் குறிப்பிட்ட மும்மூர்த்திகளில் இந்த குணம் கொண்டவர் யார் என்பதை தீர்மானித்து அவருக்கே அவிர்வாகம் அழியுங்கள் என்று யோசனை கூறினார் மூவரில் யார் மிகவும் பொறுமைசாலி என்பதை சோதித்தறிய பிறகு முனிவரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் முதலில் பிரம்மலோகம் சென்றார் முனிவர் அங்கே அவர் பிரம்மனால் அலட்சியப்படுத்தப்பட்டார் அடுத்து சிவலோகத்தில் முன்னறிவிப்பின்றி வந்ததற்காக ஈசனால் விரட்டி அடிக்கப்பட்டார் மூன்றாவதாக வைகுண்டம் வந்த அவர் அங்கும் மகாவிஷ்ணு தன்னை புறக்கணிப்பதைக் கண்டு ஏற்கனவே அவமானப்பட்ட வேதனைகள் மொத்தமாக கோபமாக பொங்கியெழ கலியின் விளைவாக மகாவிஷ்ணுவின் மார்பில் காலால் எட்டி உதைத்தார் திடுக்கிட்ட விஷ்ணு உடனே பதறிப்போய் ஆதி இருந்து இறங்கி வந்து முனிவரின் கால்களைப் பற்றி கொண்டு ஐயோ கடினமான என் மார்பில் உதைத்த தங்கள் மென்மையான பாதம் வலிக்குமே இந்த நிலைக்கு ஆளாக்கிய என்னை மன்னித்து விடுங்கள் ஐயனே என்று சொல்லி வருந்தினார் இதைக் கண்டு போனார் பிறகு தெய்வம் இப்படியும் இறங்கி வருமா என்ன அபவாதம் செய்துவிட்டேன் கலியுகம் என் புத்தியையும் பேதலிக்கச் செய்துவிட்டதே என்று மெய்நடுங்க கதறினார் இந்த பொறுமையின் பூஷணமே சகிப்புத்தன்மை மிக்க இந்த நிறைகுடமே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்க தகுதியானவர் என்று தீர்மானித்தார் அதே சமயம் மகாவிஷ்ணு அவரை மன்னிக்க முன்வந்தாலும் கலியின் பாதிப்போ என்னவோ மகாலட்சுமி பிறகு மீது கடும் கோபம் கொண்டாள் அவரை விட தன் பதியின் மீது கூடுதல் கோபம் தான் வீற்றிருக்கக்கூடிய நாராயணனின் திருமார்வை ஒரு முனிவர் தன் காலால் உதைத்தும் அதனால் தான் அவமரியாதை அடைந்தும் திருமாலானவர் முனிவர் பாதங்களை பிடித்துக் கெஞ்சிய சுய மரியாதையற்ற கண்டு அதிகம் கோபம் கொண்டாள் உடனே இறைவனை பிரிந்தாள் இதற்கிடையில் பூலோகத்தில் வேதவதி புது அவதாரம் கொண்டாள் இந்த வேதவதி ராமாயண காலத்தில் ராமனை மணக்க விருப்பம் தெரிவித்தவள் அவள் மகாலட்சுமியின் அதாவது சீதையின் அம்சமாகவே இருந்தாலும் அந்த அவதாரத்தில் ஒரு சொல் ஒரு ஒரு இல் என வாழ்ந்து காட்டிய ராமன் அவளை மறுத்தார் ஆனாலும் கலியுகத்தில் திருமாலாக தான் தோன்றி அவளை மணப்பதாக வாக்களித்தான் அந்த வேதவதி ஆகாசராஜன் என்ற மன்னன் நடத்திய புத்திர காமிஸ்ட் யாகத்தில் குழந்தையாக தோன்றி அவனாலேயே பத்மாவதி என்ற பெயரில் வளர்க்கப்பட்டாள் லட்சுமி போனதும் வைகுண்டமே வாசமிழந்தது திருமால் மனம் வருந்தி தன் மனைவியை தேடி பூவுலகிற்கு வந்தார் திருமலையில் ஒரு புற்றில் ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளினார் ஒரு பசு அவருக்காக தினமும் பால் சொறிய இந்த மர்மத்தை அறிய அதனை தொடர்ந்த மக்கள் புற்றினை கண்டு அதனை கோபத்துடன் இடிக்க முற்பட உள்ளே ஸ்ரீனிவாசன் மயக்க நிலையில் இருந்ததை கண்டு திகைத்தனர் இதே சமயம் கிரேதா யுகத்தில் பகவான் கிருஷ்ணனை சீராட்டி பாராட்டி வளர்த்த யசோதை அவன் ருக்மணி சத்தியபாமாவை திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சியை காண முடியாத இயக்கத்தில் இருந்தாள் அவள் அதை கிருஷ்ணனிடம் ஏக்கமாக தெரிவித்தபோது போது கலியுகம் உனக்காக காத்திருக்கிறது அம்மா அங்கு எனக்கு மட்டுமல்லாமல் என்னை பார்க்க வரும் லட்சோப லட்சம் மக்களுக்கு நீதான் அமுது படைக்கப் போகிறாய் அது மட்டுமல்ல அங்கே நித்தம் நடக்கும் நூற்றுக்கணக்கான என் திருமணங்களை நீ கண்குளிர காணப் போகிறாய் என்று சொல்லி ஆறுதல் அளித்தார் அதன்படி யசோதை வகுள மாளிகையாக திருமலையில் வராகமூர்த்திக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள் ஸ்ரீனிவாசன் புற்றிலிருந்து வெளிப்பட்டதை அறிந்த வகுள மாளிகை அவனை தன் மகனாகவே பாவித்து அமுதொட்டி மகிழ்ந்தாள் அவனது வாலிப வளர்ச்சி கண்டு பெருமை கொண்டாள் தன் பிரம்மச்சாரியம் நிறைவு பெறும் காலம் நெருங்கியதும் அதே பகுதியில் வாழ்ந்த ஆகாசராஜனின் மகளான பத்மாவதியை ஸ்ரீனிவாசன் கண்டு காதல் வயப்பட்டான் விவரம் அறிந்த வகுள மாளிகை ஆகாசராஜனிடம் பேசி இருவர் திருமணத்தையும் நடத்தி பார்த்து மகிழ்ந்தாள் பத்மாவதியை மணந்தாலும் வைகுண்டத்து மகாலட்சுமியை ஸ்ரீனிவாசவனால் மறக்க இயலவில்லை அந்த காலம் வரையிலும் அவர் மீது கோபம் கொண்டிருந்த மகாலட்சுமி அவரை பார்க்க மறுத்தார் ஆனால் பிறகு முனிவர் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் மும்மூர்த்திகளில் பொறுமசாலியை அறியத்தான் என்பதை நாரதர் மற்றும் முனிவர்கள் அன்னைக்கு விளக்கி சொல்ல பிறகு முனிவரும் தாயாரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கோரினார் இதெல்லாம் எம்பெருமானின் திருவிளையாடலே என்று கூறி முனிவரை சமாதானப்படுத்திய மகாலட்சுமி ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரைத் தண்டின் வழியை பிரவேசித்து மலர் மேல் அமர்ந்து ஸ்ரீனிவாசனை நோக்கினாள் மகாலட்சுமியை கொண்ட திருமால் பரவசமடைந்தார் அந்த அலர்வில் மங்கையை உடனடைத்துக் கொண்டு வந்தார் அவளை வகுள மாளிகையும் பத்மாவதியும் அன்போடு வரவேற்று அணைத்துக் கொண்டார்கள் தான் தொண்டு புரிந்து வந்த வராகமூர்த்தியிடம் தன் பிள்ளை ஸ்ரீனிவாசனுக்கும் மருமகள் பத்மாவதிக்கும் அங்கே தங்கிட இடமளித்து உதவுமாறு வகுள மாளிகை கேட்டுக்கொண்டாள் வராகரும் அதற்கு சம்மதித்து இடம் கொடுத்தார் ஸ்ரீனிவாசன் வேங்கடவனாக ஏழுமலையானாக கோவிந்தனாக மலையப்பனாக வெங்கடாஜலபதியாக அங்கே கோயில் கொண்டார் சுமார் ஐந்து மணி நேரம் நடந்து மலை உச்சியை அடைந்துவிட்ட பிறகு அப்பாடா என்ற நிம்மதி பெரும் கொள்வது உண்மைதான் பெருமாளை தரிசித்து விடலாம் என்ற சந்தோஷம் ஐந்து மணி நேர பயணத்தை மேற்கொண்ட கால்களை மென்மையாக பிடித்து விடுகிறது அத்தோடு இவ்வாறு ஏறி ஏழாவது மலை உச்சியை அடைய முதன் முதலாக படிகள் அமைத்துக் கொடுத்த அகோபுல மடத்தின் முதலாவது ஜெயர் சுவாமிகளான ஸ்ரீ அதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் அவர்களுக்கு நம் நன்றி நமஸ்காரத்தை தெரிவித்து விடுவோம் மலை மேல் அடுத்ததாக நாம் தரிசிக்க வேண்டியது வராக பெருமாளை இவர்தான் வேங்கடவனுக்கு இடம் அளித்து அவர் உலகெங்கும் சிறப்பு பெற வழிவகுத்தவர் இந்த வராகப் பெருமாளிடம்தான் வகுள மாளிகை சேவை புரிந்து வந்தார் இந்த பகுள மாளிகை தான் இன்றைய ஸ்ரீனிவாசனின் தாயார் கிரேதா யுகத்தில் யசோதேக பகவான் கிருஷ்ணரை வளர்த்தவர் அந்த மகனுடைய திருமணத்தை காண கொடுத்து வைக்கவில்லையே என்று இயங்கியவர் இப்போது பகுள மாளிகையாக ஸ்ரீனிவாசனாக தனக்கு கிடைத்த ஸ்ரீகிருஷ்ணனின் திருமணத்தை கண்டு மகிழ்ந்தவர் இப்படி ஸ்ரீனிவாசன் என்ற வேங்கடவனுக்கு இடமும் பிராபல்யமும் அளித்த வராக பெருமலை தரிசிக்க வேண்டியது பக்தரின் முதல் கடமை அல்லவா அதற்கு முன் அவரது கோயிலுக்கு முன்னால் விளங்கும் வராக தீர்த்தத்தில் கை கால் கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு முடிந்தால் நீராடிவிட்டு விட்டு வராகரை தரிசிக்கலாம் வராகர் லேசாக சாய்ந்தபடி ஆரோகணித்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டுகிற வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி தரும் ஏழுமலையானை தரிசிக்க அவருக்கு இடம் அளித்து எங்களுக்கு வாய்ப்பளித்த வராக பெருமாளே நமஸ்காரம் என்று உள்ளம் நெகிழ்ந்து வணங்குகிறோம் இனி கதாநாயக தரிசனம்தான் குறிப்பிட்ட திவ்ய தரிசன வாசல் வழியாக நுழைந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் வரிசை ஜோதியில் கலந்து கொள்ள வேண்டியதுதான் கோவிந்தா என்ற கோஷமும் சுவாமியை தரிசிக்க போகிறோம் என்ற ஆனந்த தவிப்பும் அதிகரிக்கின்றன ராஜகோபுர அடியில் மெல்லிய நீரோடை காத்திருந்து நடந்து வந்த பாதங்களை குளிர்ச்சியாக மென்மையாக வருடி அதுவரை பட்ட கஷ்டங்களையும் எரிச்சல் கோபங்களையும் சமாதானப்படுத்துகிறது உள்ளே நுழைந்ததும் வலது பக்கம் திரும்பி மேல் நோக்கினால் அங்கே கோபுர உச்சவரில் ஒரு கடப்பாறை பொருத்தி வைக்கப்பட்டிருப்பதை காணலாம் பக்கத்திலேயே அனந்தாழ்வான் கடப்பாறை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் கடப்பாறை இங்கே வந்த கதை என்ன அனந்தாழ்வான் வேங்கடத்தானுக்கு மலர் அர்ப்பணிக்கும் கைங்கரியம் செய்து வந்த ஒரு தொண்டர் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு சேவை செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அஞ்சலிருந்த மலர்களை பறித்து பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தானே ஒரு நந்தவனத்தை அமைக்க முயற்சித்தான் பிறர் உதவியை நாடாமல் தானே செய்ய வேண்டும் என்று வேகமாக பணியில் இறங்கினான் முன்பொருமுறை இவரது குருவான ராமராஜர் திருமலை அடிவாரத்தில் முகாமிட்டிருந்தபோது அவருக்கு பணிவிட செய்ய அனந்தாழ்வானே மலை இறங்கி வந்தான் நீங்கள் ஏன் வந்தீர்கள் யாரேனும் சிறுவரை அனுப்பியிருக்கக்கூடாதா என்று ராமானுஜர் பரிவுடன் கேட்டார் இந்த மலை முழுவதும் தேடி பார்த்தேன் ஐயனே என்னைவிட சிறியவர் என்று யாரையும் நான் காணவில்லை என்று பதிலளித்த அனந்தாழ்வானை அப்படியே அணைத்து நெகிழ்ந்தார் ராமானுஜர் அவரது மனைவி அப்போது நிறைமாத கற்பிணி தன் கணவருக்காக தானும் கூடமாட உதவி செய்தார் தான் வேறு தன் மனைவி வேறல்ல என்று கருதிய அனந்தாழ்வான் உடல் அழிய மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க மனைவி பணியாற்றுவதை தடுக்கவில்லை அம்மையார் சிரமப்படுவதை ஒரு சிறுவன் பார்த்தார் அவனுக்கு மனசு பத பதைத்தது ஓடோடி வந்தான் அவர் எடுக்க குனிந்த ஒரு பாறையை தான் முன் சென்று பற்றி தூக்கி சுமந்து வந்தான் தொலைவிலிருந்து அதை பார்த்த அனந்தாழ்வான் கோபம் கொண்டார் நானும் என் மனைவியும் மட்டும் மேற்கொள்ளும் கைங்கரியம் இது மூன்றாவது மனிதரின் உதவி தேவையில்லை என்று சொன்னபடி ஓடோடி வந்து அந்த சிறுவனை விரட்டினார் அப்போதைக்கு அங்கிருந்து போவதைப் போல போக்கு காட்டினாலும் மங்கி தள்ளாடிய பெண்மணி மீது பரிவு கொண்டு மீண்டும் வந்து உதவினான் சிறுவன் தான் பலமுறை சொல்லியும் கேட்காத அந்த சிறுவன் மீது கடும் கோபம் கொண்டார் அனந்தாழ்வார் உடனே தான் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கடப்பறையை அவன் மீது வீசினார் அது சரியாக அவனது கட்டையில் பட்டு குருதியை வெளிப்படுத்தியது அலறி அழுதபடி அந்த சிறுவன் ஓடிப்போனான் மறுநாள் ஆழ்வார் மனைவியுடன் வேங்கடவன் கோயிலுக்குள் போய் அவனை தரிசித்தபோது போது திடிக்கிட்டார் பெருமாளின் கட்டையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது உடனே விஷயத்தை புரிந்து கொண்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பெருமாள் முன் மன்னிப்பு தண்டனிட்டார் பிறகு பச்சை கற்புறம் கொண்டு வந்து அப்பி இரத்த பொறுக்கை நிறுத்தினார் அந்த வழக்கம்தான் இப்போதும் பெருமாளுக்கு கட்டையில் பச்சை கற்புறம் அப்பும் நித்திய கைங்கரியமாக ஆகிவிட்டது அப்படி அனந்தாழ்வான் எரிந்த தான் இப்போது நம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நேராக வேங்கடவன் தரிசனம்தான் பொதுவாகவே இந்த பெருமாளுக்கு கண்கள் மறைத்தபடி திருமண் இட்டிருப்பார்கள் ஆனால் முக்கால் கண்கள் நம்மை பார்க்கும்படியாகவும் வாரத்தில் ஒரு நாள் அலங்காரம் செய்கிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி தரிசனம் அளிக்கும் பெருமாளை கண்குளிர காணலாம் இதற்கு நேத்திர தரிசனம் என்று பெயர் பெருமாள் நம்மை நேரடியாக பார்க்கவில்லையே என்ற ஆதங்கம் மறைந்து அவர் விழிகளில் நாம் நிறைந்திருக்கும் அனுபவத்தால் மெய்சில் உண்மை அலங்காரமும் கவசங்களும் இல்லையா கிட்டத்தட்ட அவரது முழு உருவத்தையுமே நம்மால் தரிசிக்க முடியும் எப்பேற்பட்ட பாக்கியம் இது பெருமாளை கொஞ்சம் கிட்டத்தில் சென்று தரிசிக்கும் போது ஒருபடி குறுக்கிடும் விஷயம் தெரிந்தவர்கள் இந்த படியை மிதிக்காமல் தாண்டி செல்வார்கள் ஆனால் இந்த படி மீது ஏறி நின்றால் பெருமாளை இன்னும் வசதியாக காண முடியும் என்பது உண்மைதான் இந்த படிக்கு குலசேகரன் படி என்று வேர் திருச்சநிதியில் படியாய் அமைந்து உன் பவளவாய் காண்பேரே என்று தான் வேண்டிக் அங்கே அவர் படியாய் அமர்ந்திருக்கிறார் என்பது ஐதீகம் இந்த விபரம் தெரிந்தவர்கள் அந்த படியை தாண்டி சென்று அவர் பெருமாளின் பவளவாய் காணும் இன்பத்துக்கு இடையூறு விளைவிக்காமல் இருப்பார்கள் அறியாதவர்கள் அப்படியே மிதித்து அந்த படியை கடந்தாலும் குலசிகர ஆழ்வார் அதற்காகவும் வருத்தப்பட மாட்டார் ஏனென்றால் பெருமாளுக்கு மட்டுமின்றி பெருமாள் அடியார்களுக்காகவும் தன் வாழ்நாளில் அருஞ்சேவை ஆற்றியவர் அவர் ஆகவே தன்னை மிதித்து செல்லும் பாதம் பெருமாளை நோக்கி செல்லும் பாதம் என்பதாலேயே அவர் அந்த இம்சையையும் சுகமாக அனுபவிக்கிறார் என்றும் சொல்வார்கள் இதன்படி பொன் தகடால் மூடப்பட்டிருக்கிறது ஜர்கண்டி விரட்டலினூடே பெருமாளை ஓரிரு வினாடிகள் தரிசித்து விட்டு வெளியே வந்தால் மடப்பள்ளி அருகே தீர்த்த பிரசாதம் கொடுக்கிறார்கள் சில சமயம் துளசி தளங்கள் வழங்கி சடாரியும் சாத்துகிறார்கள் இந்த மடப்பள்ளிக்குள் சென்றால் சமையலை மேற்பார்வையிட்டு உரிய ஆணைகளை பிறப்பிக்கும் வகுள மாளிகையை தரிசிக்கலாம் பிரதட்சணத்தை தொடர்ந்தால் உறுதியாக வேலி அமைக்கப்பட்டிருக்கும் நீண்ட மண்டபத்தினுள் பெருமாளுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட பணம் எண்ணப்பட்டு தொகுக்கப்படுகிறது இந்த பணிக்கு தரிசனத்துக்காக வரும் பக்தர்கள் சிலரையும் மக்கள் பிரதிநிதியாக சேர்த்துக்கொள்கிறார்கள் இவ்வாறு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது அவரவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது பெருமாளின் கருணையை பொறுத்தது அடுத்து வலம் திரும்பி வடக்கு பிரகாரத்தை அடைந்தால் அங்கே பலர் மண்டபத்தின் மேலேறி வானோக்கி பார்ப்பார்கள் அவர்கள் தரிசனம் காண்பது விமான வெங்கடேஸ்வரரை பெருமாளின் ஆனந்த நிலைய விமானத்தில் வைகுண்ட வாசனாக காட்சியளிக்கும் இந்த வெங்கடேஸ்வரரை பார்த்து கருவறையில் நிறைவேறாத தரிசன இயக்கத்தை இங்கே தீர்த்து கொள்ளலாம் இவருக்கு வெள்ளியாலான திருவாச்சி அமைத்து அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அம்புக்குறி வழிகாட்டலும் உண்டு அடுத்து மிக நீண்டதாக பக்தர் வரிசை ஏழுமலையானுக்கு காணிக்க செலுத்தும் உண்டியல் காவலர் பாதுகாப்போடு காட்சி தருகிறது துணியால் மறைக்கப்பட்ட உண்டியல் மேலே நான்கு புறங்களிலும் கையை உயர்த்தி விரல்களை மட்டும் விட்டு காணிக்கைகளை போடக்கூடிய அளவுக்கு சிறு சிறு துவாரங்கள் உண்டியலை வலம் வந்து பலிபீடம் கொடிமரம் அருகே வந்து கீழே விழுந்து நமஸ்கரிக்கலாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஸ்தாபிக்கப்பட்ட ஊஞ்சல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட உபதேச குலத்தில் காட்சி தரும் ராமானுஜரின் சிலா வடிவம் மூலவரின் கற்பக் கிரகத்திலேயே இருக்கும் ராமர் சீத சீதலட்சுமணர் வினய ஆஞ்சநேயர் கையில் நர்த்தனம் நர்த்தனமாடும் கண்ணன் ஆகியோரை நேரடியாக தரிசிக்க இயலாவிட்டாலும் அவர்கள் அங்கிருப்பதாகிய தகவலால் மனசுக்குள் தரிசித்துக் கொள்ளலாம் பங்காறு வாசல் வழியாக வெளியே வரும் முன் சின்னம்மா தேவி திருமலா தேவி சமேதராக கிருஷ்ண தேவராயரை நிந்த கோலத்தில் தரிசிக்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு தான் போரில் வெற்றி பெற்றதன் நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த மன்னர் ஆனந்த விமான நிலையத்திற்கு தங்கம் முலாம் பூசுவதற்காக முப்பதாயிரம் வராகங்களை காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார் இவருக்கு மரியாதை செய்யும் வகையில் வருடந்தோறும் ஒரு நாள் பெருமாள் உற்சவராக இவர் இருப்பிடம் எழுந்தருளுகிறார். கோவில் மதிர்ச்சுவர்களிலும் பிற பகுதிகளிலும் காணப்படும் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகளில் தமிழ் மொழியை பிரதான அங்கம் வகிக்கிறது. தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் என பல்வேறு தமிழ் நூல்களிலும் திருவேங்கடம் திருவேங்கடமுடையான் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றான் போய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆண்டாள் என்று வைணவ அடியார்கள் மொத்தம் இருநூற்றி நான்கு பாடல்களால் திருமலையை மலையப்பனை போற்றி வணங்கியிருக்கிறார்கள் வெளியே வந்த பிறகு கோயில் சார்பில் வழங்கப்படும் சிறு அளவான பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஜர்கண்டி விரட்டலால் மனசு கொஞ்சம் ஏக்கத்தால் வரிக்கும் தான் ஆனால் இப்படியாவது தரிசனம் காண முடிந்ததே என்ற ஆறுதல் நிறைவில் நாம் திருப்தி கொள்ளவும் வேண்டியதுதான் அல்லது அடுத்த முறை இந்த தரிசன அனுபவத்துக்கு முன்கூட்டியே நம் மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதுதார் ஸ்ரீராமானுஜர் முறைப்படுத்திய ஒழுங்குமுறைகள் இந்த கோயிலில் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகின்றன வைகானச ஆகமப்படி தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அவை சுப்பிரபாத பூசை பிரதான அர்ச்சனை நண்பகல் வழிபாடு தோமால சேவை திருவீசம் ஏகாந்த சேவை பொதுவான இந்த ஆறு சேவைகளின் உட்பிரிவுகளாக கொலு பஞ்சாங்க சிராவணம் சகசிரநாம அர்ச்சனை கல்யாணோற்சவம் டோலோற்சவம் சகசிர தீப அலங்கார சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஆர்ஜித வசந்தரோற்சவம் திங்கள் கிழமைகளில் விசேஷ பூஜை எட்டு இதழ் தாமரை திருவடி பூஜை சகசிர கலசாபிஷேகம் திருப்பாவாடை பூலங்கி சேவைகள் அபிஷேகம் நிஜபாத தரிசனம் என்று பல்வேறு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வழிபாடுகளில் முன்கூட்டியே குறிப்பிட்ட கட்டணம் கட்டியிருக்கும் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் இந்த பட்டியல் தவிர வேறு பல சேவைகளும் உள்ளன பகலோ இரவோ எந்த நேரத்தில் பெருமாள் தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்தாலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை தரிசிக்க காத்திருப்பதை காண முடிகிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமாக பக்தர்கள் இங்கே குழும்புகிறார்கள் அவர்கள் அளிக்கும் காணிக்கைகளின் மதிப்பு தினமும் லட்சக்கணக்கில் இந்த காணிக்கைகளை வைத்து திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வேங்கடவன் கோயிலையும் அதன் சுற்றுப்புறத்தையும் மிகச் சிறப்பாக பராமரிப்பதோடு ஆயிரக்கணக்கில் கூடும் பக்தர்களின் வசதிகளையும் தேவைகளையும் அதிகபட்ச அளவில் பூர்த்தி செய்து வருகிறார்கள் அத்தோடு தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள வசதி குறைவான கோவில்களை தத்தெடுத்து பராமரிக்கவும் செய்கிறார்கள் என்ற தகவலும் மன தருகிறது பெருமாளுக்கு தெரியாதா அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய உரியவர்களுக்கு அறிவுறுத்த மாட்டாரா என்ற நம்பிக்கையும் நம் மனதுள் எழுகிறது நன்றி